எதிர்காலத்திற்கு ஏற்ற வகையில் பல அதிநவீன இயந்திரங்களை தற்போதைய பொறியாளர்கள் கண்டுபிடிக்க தொடங்கிவிட்டனர். அவ்வாறு நம்மை வியக்க வைக்கும் வகையில் கண்டுபிடிக்கப்பட்ட 5 இயந்திரங்களை பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். குட்இயர் ஈகிள் 360. பழங்கால மனிதர்களின் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளில் ஒன்றுதான் சக்கரம். இந்த சக்கரத்தின் வடிவமானது அன்றிலிருந்து இன்று வரை பெரிதாக மாற்றம் எதுவும் அடையவில்லை. ஆனால் தற்போது சக்கரங்களின் வடிவத்தை உருளையாக மாற்றும் முயற்சியில் குட்இயர் என்ற டயர் நிறுவனம் இறங்கியுள்ளது. இந்த நிறுவனம் இனிவரும் வருடங்களில் ஈகிள் 360 என்ற உருளை வடிவ சக்கரங்களையும் தயாரிக்க திட்டமிட்டுள்ளது. அதற்கு முன்னேற்பாடாக உருவாக்கப்பட்ட மாதிரி சக்கரமானது பல வியக்க வைக்கும் வசதிகளை கொண்டுள்ளது. குறிப்பாக இந்த சக்கரத்தினால் சாலையின் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தானாகவே தனது தன்மையை மாற்றிக்கொள்ள முடியும். அது மட்டுமின்றி சக்கரங்களை நேரடியாக காரினுடன் இணைக்காமல் காந்தப்புலத்தை பயன்படுத்தி சக்கரங்களின் மீது கார் மிதக்கும்படி உருவாக்கியுள்ளனர். எனவே கரடுமுரடான சாலைகளில் பயணம் செய்யும் போது கூட மிகவும் மென்மையாக பயணிக்க முடியும். மேலும் சக்கரம் உருளையாக இருப்பதனால் சாலையில் சென்று கொண்டிருக்கும் போதே வாகனத்தை திருப்பாமல் திசையை மட்டும் திருப்பிக் கொள்ள முடியும். இவ்வாறு பல்வேறு வசதிகள் இருந்தாலும் இச்சக்கரம் வியாபாரத்திற்கு வரும்போதுதான் நடைமுறைக்கு எவ்வளவு சாத்தியம் என்பது நமக்கு தெரிய வரும். ரைனோ மோட்டார்ஸ். ஒற்றை சக்கரத்தினால் இயங்கக்கூடிய உலகின் முதல் மோட்டார் பைக்கை ரைனோ நிறுவனம் தயாரித்து வெளியிட்டுள்ளது. அந்த வாகனத்தின் நடுவே ஒரு மிகப்பெரிய சக்கரமும் அதன் மீது உட்கார்வதற்கு ஏற்றவாறு ஒரு சிறு இருக்கையும் உள்ளது. மேலும் இவ்வாகனத்தை மின்சாரத்தால் இயங்கும் என்ஜின்களை கொண்டு உருவாக்கியுள்ளனர். எனவே ஒரு முறை முழுமையாக சார்ஜ் செய்துவிட்டால் 16 கிலோமீட்டர் வேகத்தில் 20 கிலோமீட்டர் வரை பயணிக்க முடியும். வாகனத்தின் அளவும் மிகச்சிறியதாக இருப்பதால் குறுகிய பாதைகளில் கூட சாதாரணமாக பயணிக்கலாம். அதே போல எடையும் குறைவாக இருப்பதனால் நாம் செல்லும் இடங்களுக்கு இதனையும் எளிதாக செல்ல முடியும். சுமார் 100 கிலோ எடை வரை தாங்கக்கூடிய இவ்வாகனம் ஒரு வித்தியாசமான கண்டுபிடிப்பு என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. பாக்ஸியூல் பேக். பார்ப்பதற்கு சாதாரண பையை போல தெரியும் இந்த பாக்ஸியூல் பையை ஒரு அதிநவீன வசதியுடன் வடிவமைத்துள்ளனர். அதாவது தினமும் பயன்படுத்தும் துர்நாற்றம் வீசக்கூடிய பொருட்களை இந்த பையினுள் வைத்தால் உடனே பையிலிருந்து வெளிவரும் ஓசோன் மற்றும் அல்ட்ரா வயலட் கதிர்கள் பொருளில் உள்ள அனைத்து பாக்டீரியா மற்றும் வைரஸ்களை அழித்து விடுகிறது. இதனால் பொருட்களின் வாசமும் பழைய நிலைக்கு திரும்பி விடுகிறது. 35 நிமிடம் வரை தொடரும் இந்த சுத்தப்படுத்தும் பணிகள் பையிலுள்ள ஒரு சுவிட்சின் மூலமாக கட்டுப்படுத்தப்படுகிறது. இது மட்டுமின்றி இந்த சுத்தப்படுத்தும் வேலையை கைபேசி மூலமாக கண்காணிக்கவும் முடியும். ஆனால் இந்த விலை 10,000 மேல் விற்பனை செய்யப்படுவதால் அனைவரும் வாங்கி பயன்படுத்துவது கொஞ்சம் கஷ்டம்தான். ரீபர்த் ட்ரெட்மில். பெரும்பாலான உடற்பயிற்சி மையங்களில் உள்ள ஒரு உடற்பயிற்சி இயந்திரம் தான் ட்ரெட்மில். அந்த இயந்திரத்தை வித்தியாசமாக வடிவமைக்கும் முயற்சியில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த ரீபர்த் ட்ரெட்மில். நீரினால் நிரப்பப்பட்ட இந்த இயந்திரத்தினுள் ஓடும்போது உடலின் எடை 80% வரை குறைந்திருப்பது போல நம்மால் உணர முடியுமாம். எனவே உடல் வலி எதுவும் ஏற்படாமல் நீண்ட நேரத்திற்கு தொடர்ந்து இதனுள் ஓட முடிகின்றது. மேலும் மற்ற உடற்பயிற்சி இயந்திரங்களை விடவும் இதன் மூலமாக சீக்கிரம் உடலை வலிமைப்படுத்த முடியும் என்று ரீபர்த் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் இந்த இயந்திரத்தின் இயக்கங்கள் அனைத்தும் நவீன கண்ட்ரோல் பேனலினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. கவாசாகி ஜே. வரும் காலங்களில் எரிபொருளினால் இயங்கும் வாகனங்களின் எண்ணிக்கை குறைந்து மின்சாரத்தினால் இயங்கும் வாகனங்களே அதிகம் தயாரிக்கப்பட உள்ளது. அதனை கருத்தில் கொண்டு உயர்த்தர பேட்டரியினால் இயங்கும் 3 சக்கர மோட்டார் பைக்கை கவாசாகி நிறுவனம் 2013 அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த அழகிய வாகனத்தில் உள்ள மிக முக்கிய சிறப்பம்சமே இதனுடைய மீளும் தன்மைதான். அதாவது ஒரு சில நொடிகளிலேயே ஸ்போர்ட்ஸ் பைக் வடிவத்திலிருந்து சாதாரண பைக் வடிவத்திற்கு இதனால் எளிதில் உருமாற முடியும். அதே போல இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட பைக்குகளை விடவும் இதன் வேகம் அதிகமாக இருக்கும் என்பதையும் கவாசாகி நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனவே இவ்வாகனம் எதிர்காலத்திற்கான முக்கிய கண்டுபிடிப்புகளுள் ஒன்றாக நிச்சயமாக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கோலிவுட் டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.